ஹலோ அண்ட் வெல்கம் டு உங்கள் விதிவிலக்காய் திகழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, FSSAI அப்படின்றது, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்ற அமைப்பிலிருந்து வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாட்டரி அத்தாரிட்டி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதாவது சட்டப்பூர்வமான ஒரு மினிஸ்ட்ரி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே இருக்கிற ஒரு அமைப்புலேருந்து தான் இந்த வேலை வந்து ரெக்யூப்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அதெல்லாம் கரெக்டாக வந்து கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆன்லைன் டேட் வந்து வெப்சைட்டில் எப்போ வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8/10/2021 இந்த மாதம் 8ஆம் தேதியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் டேட் ஆரம்பிக்குது. அப்ளை பண்ண ஆன்லைன் அப்ளைன் பண்ணேன். அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் வந்து லாஸ்ட் டேட் இருக்குது, அதாவது 7/11/2021 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. இதில் வந்து நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் முடியும் போது அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய போஸ்டிங் இருக்குது, அதாவது ஃபுட் அஸ் அனாலிஸ்ட்டு, அப்புறமேட்டா வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸரு, சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரு, அசிஸ்டன்ட் மேனேஜரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில், அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர், அப்புறமேட்டா அசிஸ்டன்ட் வெறும் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், பர்சனல் அசிஸ்டண்ட்டு, ஐடி அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டன்ட் கிரேட் 1 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளோ போஸ்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 233 வேக்கன்சி. இது வந்து இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு வந்து ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு வந்து அதாவது ரிசர்வேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கும் ரிசர்வேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனு, அப்புறம் ஃபிசிக்கலி டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு வந்து உண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசிக்கு வந்து 1000. அது மட்டும் இல்லாமல் வந்து அறிவிப்பு தொகை, அதாவது இன்டிமேஷன் சார்ஜஸ் அறிவிப்பு தொகைன்னு சொல்லிட்டு 500 வாங்குவாங்க. மொத்தம் வந்து 1500 வாங்குவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி உமன்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மென்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, பட் வந்து பார்த்திங்கன்னா இன்டிமேஷன் ஃபீஸ் உண்டு, அதாவது அறிவிப்பு தொகை உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 500. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 நோட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஷூ வித்தவுட் த ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸ், அதாவது கொடுத்துருக்க ஃபீஸ் கட்டாமையோ இல்லை இன்டிமேஷன் ஃபீஸ் அறிவிப்பு தொகை கட்டாமலோ இருந்தால் உங்களோட அப்ளிகேஷன் எப்போ வேணால் ரிஜெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் ஒன்ஸ் பேஜ் ஷுட் நாட் பி ரீஃபண்டட், எந்த காரணத்தை கொண்டு வந்து ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு ரீஃபண்டு பண்ணப்படாது. கேண்டிடேட் வந்து மல்டிபிள் போஸ்ட்டுக்கு வந்து தனித்தனியாக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த சிட்டிஸ்னாக இருந்தால் உங்களுக்கு ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒருக்கவங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்டேஜ் போல இருக்குது. இப்போ ஃபுட் சேஃப்டி அனாலிஸ்ட் அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டும் இன்டர்வியூ நடக்கும், அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து இந்த ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து எப்படி வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து செகண்ட் வந்து 1:20 செகண்ட், அதாவது இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு 1:5 செலக்ட் பண்ணுவாங்க. அதேமாரி இண்டிவிஜுவல் போஸ்ட்டுக்கு எப்படி எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸுக்கு எப்படி வேக்கன்சி அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் எபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து இதுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு போஸ்டிங்க்கு ஏஜ் வந்து ஜென்ரலாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம ரிசர்வேஷன் உண்டு இல்லை சில கேஸ்ட்டுக்கு, அதுபடி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து என்னன்னு சொல்லி கீ கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபுட் அனாலிஸ்ட் அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன், மாஸ்டர் ஆஃப் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி ஆர் மைக்ரோ பயாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டெக்னிக்கல்னால் வந்து நமக்கு இந்த மாஸ்டர் டிகிரி ஃபார் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி
ஆர் இன்ஸ்டியூட் இன் கெமிஸ்ட்ரி பயோகெமிஸ்ட்ரி அப்படி சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் ஃபுட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி இன் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுறவங்க. இப்போ அசிஸ்டன்ட் அப்படின்னா வந்து பேச்சுலர் டிகிரி மட்டும் முடிச்சிருந்தா போதும் அப்படின்ட்டுருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் கிரேட் ஒனுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் வந்து மாஸ்டர் டிகிரி இன் யூனிவர்சிட்டி இங்கிலீஷ் வித் தமிழ் ஹிந்தியும் ஹிந்தி வித் இங்கிலீஷ் வந்து முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், டைப்பிங்கும் தெரிஞ்சுருக்கணும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தால் தான் உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக போடுவாங்க. அசிஸ்டண்ட் மேனேஜர் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஇ படிச்சிருக்கோம், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்டெக் பிஇ அப்படின்னு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து போஸ்டிங் உண்டு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க, ஓகேவா, 5 இயர்ஸ் இல்லைன்னா வந்து மினிமம் 3 இயர்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் நெக்ஸ்ட் ஐடி அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்டுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, திருச்சியில், சேலமில், இந்த இடத்துலலாம் வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டா செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் சென்டரும் கொடுத்துருக்காங்க, சென்னையில் இருக்குது, அந்தமாதிரி வந்து மதுரையில் இருக்குது, அதுமாரி வந்து எங்கே எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க போஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்டுக்கு, என்ன அப்ளிகேஷன் என்னென்னு அப்ளை பண்ண, அதாவது நம்மளை வெரிஃபை பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன தேவை, எப்படி நம்ம எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் கொடுக்கல, இது எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதை முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வெப்சைட்டுக்கு போய் பார்க்குறீங்கன்னா அதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.fssiai.government.in. இந்த வெப்சைட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கு போயிருந்தீங்கன்னா இது இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்டானது வரும். இது வந்து ஒன்றும் 8 அக்டோபர் தான் ஆரம்பிக்கிறாங்க, முடியுது வந்து பார்த்திங்கன்னா 7/11/2021 முடியுது, நவம்பர் மாதம். எக்ஸாம் வந்து என்றைக்குன்னு சொல்லலை, எக்ஸாம் வந்து எப்பன்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் முடிகிற லாஸ்ட் டே தான் சொல்லுவாங்க. நன்றி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க.